ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஐபிஓ பற்றினது. டிஎம்பி பேங்க் அப்படிங்கிற பேங்க் வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓவோட ஃபுல் டீட்டெயில்ஸு, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது போக இதை வந்து யார் அப்ளை பண்ணலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, அதே மாதிரி லிஸ்டிங் கெயினுக்கு எதிர்பார்க்குறவங்க அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க டீட்டெயில் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக டிஎம்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ ஆப்வியஸாக தமிழ்நாடு வந்து இது வந்து பிரான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். சவுத் இந்தியாவில் ஓரளவு டீசெண்டாக இருக்கும், பட் நார்த் இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் பிரான்சஸ் மெயின் சிட்டிஸில் மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் ரூரல் அளவுக்கு ரீச் ஆகிருக்காது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஓவர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியை தலைமையாக வச்சு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1921 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 100 வருஷம் பழமையான பேங்க் ஆக்சுவலாக. ஸோ இதோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிஓ வந்து 5ஆம் தேதி செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகி 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 7ஆம் தேதி 5 மணிக்கு வந்து ஈவினிங் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த டைமிங்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிட்டிங் வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் பேண்ட் ஆகும், 525 அப்படிங்கிறது ஹையஸ்ட் ப்ரைஸ் பேண்டாகவும் இருக்குது. ஸோ இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 831 கோடி வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பணம் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ பணத்தை வந்து புதுசாக ரைஸ் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை வந்து ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் யாரும் இந்த பேங்க் போட்டு ஓடுறதா இல்லை. ஸோ அவங்க எதையும் விற்கலை. ஸோ எல்லாமே புது அமௌண்ட் மட்டும்தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ரிசர்வேஷன் வந்து நார்மலாக எப்படி எல்லா ஐபிஓக்கும் ரிசர்வ் பண்ணுவாங்களோ அதே தான். இன்ஸ்டியூஷன்ஸுக்கு வந்து 75%, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுக்கு மொத்தமாக 25%. அதில் 2 லாக்ஸ்க்கு குறைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 10%, 2 லாக்ஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு 15%. ஸோ இது வந்து போஸ்ட் மார்க்கெட் கேபிட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 crores கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 28 ஷேர்ஸ் பெர் லாட் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து லாட் சைஸில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 1 லாட், 2 லாட், 3 லாட் அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 28 ஷேர்ஸில் தான் வந்து அது கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 0தா, ஐசிஐசிஐ டைரக்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சின்ன கம்பெனிஸஸ் இருக்கு இல்லையா, க்ரோ, 0தா, 5 இயர்ஸ், ஏஞ்சல் 1, இந்த மாதிரி ஏதாவது சின்ன டிஸ்கவுண்டட் ப்ரோக்கர்ஸ்டையும் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம். பேசிக்காக உங்களுக்கு தேவை வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அப்ஸ்டாக்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா க்ரோ ஆப்பில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இமீடியட்டாக 4-5 ஹவர்ஸில் அல்லது 1 டேக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அப்ஸ்டாக் அல்லது க்ரோ அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ப்ரோக்கரேஜ் மூலியமாகவே அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட யூபிஐ ஐடி இருக்கணும். யூபிஐ ஐடி இருந்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி ரெக்வஸ்ட் கொடுத்து மேண்டேட் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை யூபிஐ ஐடி இல்லை கிரியேட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேங்க்கில் நெட் பேங்கிங் மூலியமாக ஏஎஸ்பிஏ அப்படிங்கிற மெத்தடில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 2 மெத்தட்ஸ் மூலியமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேங்க்கோட டீட்டெயில்ஸை மற்ற பேங்க்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி கம்பேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நாங்கள் வந்து கன்க்ளூஷன் சொல்கிறேன், இது வந்து ரீசனபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னென்ன பேங்க் கூடலாம் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி லீடர்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அவங்க கூட கம்பேர் பண்ண போகிறோம். அப்புறமா நார்மல் பேங்க்ஸாக இருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்க்கு, சிட்டி யூனியன்ஸ் இவங்க கூடையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, ப்ரைஸ் டு இயர்னிங்ஸ் ரேஷியோ, அதுக்கப்புறமா ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ, அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎம்பி இருக்குது. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம தேடின வரைக்கும் எங்கேயும் கிடைக்கல ஆக்சுவலாக, பட் டெப்ட் டு ஈக்விட்டி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். டெப்ட் டு ஈக்விட்டி வந்து இப்போதைக்கு கிடைக்கல, பட் அலார்மிங்காக எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட கருத்து. ஏன் அப்படின்னா அலார்மிங்காக ஏதாவது இருந்தது அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லையோ இல்லை டைம்ஸ் வேறு ஏதாவது ஒரு இதுலேயே எழுதியிருப்பாங்க. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டியை நம்ம வந்து 1 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ ப்ரைஸ் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 9.11 இருக்குது போஸ்ட் இஷ்யூ ஆக்சுவலாக. ஸோ பி பை பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1.4 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா 16 இருக்குது ஆக்சுவலாக. இப்போ ஹெச்டிஎஃப்சி எடுத்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் சேமில் தான் இருக்குது, பி பை இ ஆல்மோஸ்ட் சேமில் தான் இருக்குது, பி பை பியும் ஆல்மோஸ்ட் சேமில் தான் இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஆல்மோஸ்ட் சேம்னே சொல்லலாம். இது வந்து 15, இதுவும் 15 மாதிரியே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ
ஆக்சிஸ் பேங்க் எடுத்தோம் அப்படின்னா டெப்ட் டு ஈக்விட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கடன் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால பிபிஇ பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. ஸோ கடன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஷேரோட வேல்யூவை நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லை அவ்வளோவா. ஸோ இதனால பிபிஇபியும் வந்து குறைஞ்சிதான் இருக்குது. இவங்க கடனை வந்து குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிபிஇபியும் பிபிஇயும் நல்ல கேப் இருக்குது. ஸோ இது வந்து மறுபடியும் வந்து ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை இம்ப்ரூவ் பண்ணாலே கடன் வந்து குறையிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கடன் குறைஞ்சது அப்படின்னாலே அதிகமாக அந்த பேங்க் வந்து ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபெடரல் பேங்க்கையும் இதையும் வந்து டிஎம்பி கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபெடரல் பேங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் டு ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிபிஇ பார்த்தீங்க அப்படின்னா 11 கிட்டே இருக்குது. பிபிபி பார்த்தீங்கன்னா 1.3 இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 11 தான் இருக்குது. சிட்டி யூனியன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0.81 இருக்குது. பிபிஇ பார்த்தீங்க அப்படின்னா 16 கிட்டே இருக்குது. பிபிபி பார்த்தீங்க அப்படின்னா 2 கிட்டே இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 12 கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃபெடரல் பேங்க்கையும் சிட்டி யூனியனையும் தான் நம்ம மெயின் ரெஃபரன்ஸாக எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்மால் பேங்க் தான், டிஎம்பி அளவுக்கான ஒரு ஸ்மால் பேங்க் சைஸ் தான் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பேங்க்ஸையும் நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேங்க்ஸையும் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறப்ப டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 1 அப்படிங்கிற பட்சத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நல்லா அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த கேப் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து கப்போட ரெஃபரன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம் 2 அப்படிங்கிறது. ஸோ 1.4 2 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம கப்பையும் ஃபெடரல் பேங்க்கையும் ரெஃபரன்ஸாக எடுத்து கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில அது எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஇ இதில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பிபிபி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதையுமே நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்து செய்யலாம். இப்போ அவங்களோட மேக்ஸிமம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 525 அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 1.4x அப்படிங்கிறது வந்து அவங்களோட போஸ்ட் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்ஸில் இருக்கும். ஸோ நம்ம கம்பேர்ட் டு ரெண்டு ஸ்மால் பேங்க் இருக்கு இல்லையா, ஃபெடரல் பேங்க் சிட்டி யூனியன் பேங்க், இந்த ரெண்டு பேங்க் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறப்ப அதுக்கு இடையில க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது நல்லாவே. ஸோ க்ரோத் பொட்டன்ஷியல் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன் பிபிபி மெத்தடில் கம்பேர் பண்ணுறோம்னு வச்சிங்களேன் பேசிக்காக இங்கே வந்து 1.4 இருக்கு இல்லையா, இங்கே வந்து 2 இருக்குது. ஆக மொத்தம் 0.6%, அதாவது 0.6 கிட்ட கேப் இருக்குது இல்லையா. இந்த கேப்பை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா 525 அப்படிங்கிறது 750 அப்படிங்கிற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 16 நம்ம கம்பேர் பண்ணல, 11 அல்லது 12 கிட்ட வந்து கம்பேர் பண்ணாதான் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிபிபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 750 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பிபிபி மெத்தடில். ஸோ பிபிஇ அந்த மெத்தடை நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பிபிஇ மெத்தட் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபெடரல் பேங்க் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 11.2%, ஆக்சுவலாக சிட்டி யூனியன் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 16%. ரெண்டுக்குமே வந்து பொட்டன்ஷியல் ரேட் ஆஃப் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா குறைய தான் இருக்குது இதை கம்பேர் பண்ணுறப்ப. இருந்தாலும் அது கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி மேட்ச் பண்ணுறப்ப நமக்கு வந்து 640 rupees ஃபெடரல் பேங்க் கூட கம்பேர் பண்ணுறப்ப, இதே கப்பு கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன் சியூபி கூட கம்பேர் பண்ணுறப்ப 950 rupees 930 rupees வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து காமனாக என்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700-750 rupees வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து லிஸ்ட் ஆன உடனே வருமா அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேங்க்ஸோட அட்ஜஸ்ட் ஆகிரும். எப்படி வந்து புதுசாக வர்றவனை வந்து நம்பி எதுவுமே பண்ண மாட்டாங்களோ அந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து இந்த 525-750 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வரல. பட் இது வந்து படிப்படியாக இந்த பேங்க் இதே 16% 11% 12% மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 512 அப்படிங்கிறது வந்து 520 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 years கண்டிப்பாக 1 year 750-700 கிட்ட வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை நம்பி பணத்தை போடலாம் தாராளமாக. ஸோ இப்போ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லிட்டோம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அல்லது லிஸ்டிங் டே அன்னைக்கு எனக்கு வந்து ப்ராஃபிட் தேவை அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, லிஸ்டிங் டே அன்னைக்கு ப்ராஃபிட் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து 5th ஓப்பன் ஆகுது. ஸோ 5th விட்டுறணும், 6th விட்டுறணும், 7th 1:00 2:00 போல் ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி, முக்கியமாக நீங்கள் வந்து க்ரோ அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் இந்த ஐபிஓ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஐபி அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன் தான் நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணுற செக்ஷன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கியூஐபி அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டு. நம்ம லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடிய 7th செப்டம்பர் ஒரு ரெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5-2 முடிச்சுட்டு அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டு அட்லீஸ்ட் 30x அப்படிங்கிற மாதிரி இருந்தா
மட்டும் நீங்கள் வந்து அந்த லிஸ்டிங் கெயின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை 30x குறைய இருந்தது பட்டு பாசிட்டிவாக இருக்குது, 20x, 25x, 12x, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சி எடுத்தீங்கன்னா எடுக்கலாம். பட் 30x மேலே இருந்தது, QIB செக்ஷன் வந்து 30x மேலே இருந்தது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லிஸ்டிங் டே ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 30x மேலே இருந்தது அப்படின்னா ரீசனபிளாக ப்ரைஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லேயே சேல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டை கேப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் லிஸ்டிங் டே அன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 5-10% வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட நம்பிக்கை. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பேடிஎம், எல்ஐசி, அதான் வில்மார், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த இதுக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ணோம். ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆனது. முன்ன பின்ன டைமிங்ஸ் தான் கொஞ்சம் வரும். அதானி வில்மார் வந்து 3-6 மந்த்ல வந்து அந்த டிஸ்கவுண்டட் கேப்பை வந்து ஃபில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் 1-2 மந்த்ஸ்லேயே மேபி அதானிங்கிற நேம்காக 1-2 மந்த்ஸ்லேயே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. பட் டிஎம்பிலையும் அதே வந்து அதே தான் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். 6 மந்த் to 1 இயர் கேப்புக்குள்ளே வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து ஃபில் பண்ணி ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு போவாங்க. ஸோ 5.25 நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1 இயர் ரேட்டுக்குள்ளே என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 700-750 போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நினைக்கிறேன்.